ஹலோ நெட்டி ஃபார்வர்ஸ், நீங்கள் ஒரு மூவி இல்லை சீரியல் ஆக்டராக இருக்கலாம், இல்லை நிறையா டிவி ஷோஸில் கலந்துகிட்ட கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பயோகிராஃபி பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நெட்டி ஃபார்யூ அதுக்கு ஒரு போர்ட்டலாக இருக்குது. எஸ், ஆல்ரெடி நம்ம நெட்டி ஃபார்யூவில் உள்ள வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட செலிபிரிட்டிஸ் பற்றி நாங்கள் வந்து பயோகிராஃபி அந்த எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பற்றியும் பயோகிராஃபி ஆட் பண்ணணும் வித் மினிமல் காஸ்ட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் இந்த வீடியோவில் வர அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அண்ட் டீட்டெயில்ஸை வந்து அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ எடுத்து உங்களை பற்றின ஃபுல் பயோகிராஃபி அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களை பற்றி மக்கள் எல்லாருமே ஈஸியாக எளிதாக தெரிஞ்சுக்க அது ஒரு வழிவகையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம நெட்டி ஃபார் யூ மிக சிறந்த ஒரு போர்ட்டலாக இதில் செயல்படுவோம். நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இந்த வீடியோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் வாங்க, நிறையா விஷயங்கள் பேசலாம். அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக், எஸ் ரெண்டு நாளாக நம்மளும் இந்த டிக்டாக் பத்தி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். சிங்காரி பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. என்ன அப்படின்னா டிக்டாக் வந்து பேன் பண்ணாங்க, அது வந்து ஒரு சைனா ஆப் அப்படிங்கிறதுனால. ஸோ டிக்டாக்கர்ஸ் எல்லாருமே சிங்காரிக்கு வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவில் 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருந்தோம், இன்னைக்கு வந்து அது 10 மில்லியனுக்கு வந்து போயிடுச்சு, மேபி 11 கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ டவுன்லோட்ஸ் வந்து சிங்காரி வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ அதில் சில பல விஷயங்கள்லாம் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதோட பேக் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டிக்டாக் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கப்போ அதுக்குள்ளே போகிறப்பே வந்து இது மாதிரி இங்கே ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடும், ஓகேவா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி ஏதோ லாங்குவேஜ் மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒர்க் ஆகிற மாதிரி வந்து வருதாமா. ஸோ அது மாதிரி நிறையா பேர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர் அப்படி இப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, டிக்டாக் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்த ஒரு சில பேர் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, பட் அது ஒரு சில பேருக்கு தான் வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு வரலை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண்ணவே கூடாது, அது மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிக்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் போய் லாங்குவேஜ் கிங்வேஜ் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேறு ஒரு நாடு. இப்போ நம்ம விபிஎன் போட்டு பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி அதுவும் ஒரு விபிஎன் மாதிரி வந்து செயலாற்றோம். பட் அது வந்து பண்ணவே கூடாது, அது வந்து நம்மளோட நாட்டோட சட்ட திருத்தங்களுக்கு எதிர்மறையானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு விஷயத்தை பேன் பண்ணியிருக்கிறத நம்ம இல்லீகலாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அது மாதிரி யாரோட மொபைல்லையாவது அந்த பேக் சர்வரில் இயங்குறத பார்த்தாங்க அப்படின்னா தூக்கி கொண்டு வச்சு ரொம்ப கவலையாக இருக்குது, அப்புறம் அவ்வளோதான். ஸோ டிக்டாகர்ஸ் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணாதீங்க, போயிட்டு வேற ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணி ஏதாவது பண்ணுற வழியை பாருங்கள். டிக்டாக்கை திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லாங்குவேஜ் மாற்றி பண்ணுறது அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. ஆக்சுவலி நேற்று சைபர் கிரைம்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் எல்லாருமே கண்டிப்பாக கேட்டுக்காங்க, டிக்டாகர்ஸ்ன்னு இல்லை எல்லாருமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் அந்த ஐக்கான் மட்டும்தான் மறையும், பட் அதோட ரன்னிங் வந்து நம்ம மொபைலில் பேக்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே போகிறப்போ அலோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும்ல, அதை அலோ கொடுத்துட்டாலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஆப் வேணாம் அப்படிங்கிறப்போ அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த அலோ கொடுத்தது அப்படியே தான் இருக்கும். அதை தாண்டி நிறைய ஆப்பில் வந்து நம்ம லாகின் ஐடி போட்டு லாகின் பண்ணியிருப்போம், அதை லாக் அவுட் பண்ணாமலே கூட நம்ம வந்து சில டைம்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணக்கூடாது. அண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி யாராவது இந்த டிக்டாகர்ஸ் இந்த சைனா ஆப்லாம் வச்சு இப்போ இதாக அனுச்சில்ல அப்படி யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோனை ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிடுங்க, உங்கள் முக்கியமான பேக்கப் மட்டும் எடுத்துகிட்டு ரீசெட் பண்ணிடுங்க. அண்டு என்ன அப்படின்னா குறிப்பான ஒரு விஷயம், இந்த டிக்டாக் பேன் பண்ணது இல்லை 59 ஆப் பேன் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சைனாலேருந்து நமக்கு சைபர் அட்டாக் வர நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது சைனா விஸ் இந்தியா எவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டைமில் நம்மளோட ஆப்பு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபோனில் உள்ள டேட்டாஸ்லாம் சைனா கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ஒரு பெரிய சைபர் அட்டாக்கை நடத்த நிறையா வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் அந்த 59 ஆப்பையும் பேன் பண்ணாங்க. நிறையா பேர் வந்து டிக்டாகர்ஸை காலி பண்ணணும்னே சொல்லிட்டு பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் டிக்டாகர்ஸுக்கும் மோடி சாருக்கும் என்னடா சம்பந்தம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஸோ வந்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாட்டி ஃபோனை ரீசெட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஆக்சுவலி ஃபோனே வந்து சைனா ஃபோன் தான் வச்சுருப்பீங்க, ஏன்னா நான் வச்சுருக்கதே விவோ சைனா ஃபோன் தான், நான் ஃபோனை எப்படி ரீசெட் பண்ண முடியும்? ஸோ அது எதுவும் பண்ண முடியாது, அதனால எதுவும் வந்துச்சு அப்படின்னா வந்து தான் ஆகும், வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்போ உடனே ஃபோன் வாங்கணும், வேறு ஃபோன் வாங்கணும், தூக்கி போட்டு ஃபோனை உடச்சிட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வடக்கன்ஸ் நிறையா பேர் வந்து அந்த அது பேர் டிவியெல்லாம்
எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு கிடந்தானுங்க பார்த்தேன். ஸோ அதுதான், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஃபோனை ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிடுங்க எல்லாரும். அண்டு நிறையா டிக்டோக்கர்ஸ் வந்து அழுதுகிட்டு இருக்காங்களாம், சிங்காரி தான் சிங்காரி சிங்காரி சிங்காரின்னு சிங்காரியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் சிங்காரியோட சரக்கு எவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அண்டு பத்திரமா இருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி வரும், ஸோ அதில் வந்து பேசுங்க. அண்ட் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அண்டு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு. அண்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் கவலையாக கூட இருக்குது. ஸோ போயிட்டு வரேன், பாய் பாய். அண்டு எது மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனில் அண்ட் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. ஹலோ நடி ஃபார் யுவர்ஸ். நீங்கள் ஒரு மூவி இல்லை சீரியல் ஆக்டராக இருக்கலாம், இல்லை நிறையா டிவி ஷோஸில் கலந்துகிட்ட கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பயோகிராஃபி பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நெட்டி ஃபார் யூ அதுக்கு ஒரு போர்ட்டலாக இருக்குது. எஸ் ஆல்ரெடி நம்ம நெட்டி ஃபார் யூவில் உள்ள வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட செலிபிரிட்டிஸ் பற்றி நாங்கள் வந்து பயோகிராஃபி அந்த எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பற்றியும் பயோகிராஃபி ஆட் பண்ணணும் வித் மினிமல் காஸ்ட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் இந்த வீடியோவில் வர அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அண்ட் டீட்டெயில்ஸை வந்து அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ எடுத்து உங்களை பற்றினா ஃபுல் பயோகிராஃபி அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களை பற்றி மக்கள் எல்லாருமே ஈஸியாக எளிதாக தெரிஞ்சுக்க அது ஒரு வழிவகையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம நெட்டி ஃபார் யூ மிக சிறந்த ஒரு போர்ட்டலாக இதில் செயல்படுவோம்.